வணக்கம். இந்த ஒரு 21 நாள் லாக்டவுனில் நம்ம எல்லோரும் வீட்டில் வந்து சும்மா இருக்கோம். நம்ம வந்து டிவி பார்த்துட்ருப்போம், நம்ம வந்து மொபைல் நோண்டிகிட்ருப்போம், ஏதாவது கேம்ஸ் விளையாடிட்டு இருப்போம், ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம நடிகர் சூரி வந்து அவங்க வித்தியாசமாக அந்த குவாரண்டைன் டேவை வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. அவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்களேன். வீட்டுக்கு வழக்கமாத்தாலே அடுத்து அந்த கொரோனா வெளியில் கழித்து விடுங்க மோடியா. அப்படியே அந்த சீனாக்கார பிரதமருக்கு ஒரு போனை போட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்த அந்த பபாலையும் பாம்பையும் சாப்பிட்ட பக்கி பயவில்லையா? விளக்கமாத்தே வாயிலே சாப்பிடுவியா? சாப்பிடுன்னு சொல்லி நாலு போட போட்டு சொல்லுங்க. அப்போ தாயா அந்த குத்தி வந்தியா? தனி கக்குஸ்குல கூப்பிடுறாங்க. என்ன அப்படியா கழுவுறீங்க? சும்மா இதை ஊத்தி கழுவுங்க. எதை? இதத்த ஒவ்வொருத்தோட கஷ்டம் எப்படி இருக்கும் இப்பதான் எனக்கு புரியுது. மனதாலையும் உடலாலையும் உண்மையான சுத்தமானவங்க அவங்க தான். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். அது தெரியுது டீச்சர். அப்ப அடிக்காம கலந்துக்கு சொல்லுறேன் சொல்றேன். கைவன் கூப்பிட்டு சொல்லுறீங்க. அந்த 5 சென்சஸ் என்னது சொல்லுங்க. நோஸ், மவுத், ஸ்மெல், டச், ஈச். ரெண்டு பேர் கரெக்ட்டா சொன்னீங்க. நான் ரைம் சொல்ல. அதனால ரெண்டு பேர் சிட்டப்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து அவங்க கதை பிடிக்கணும், நீ வந்து அப்பா கதை பிடிக்கணும். வெளியில போனா போலீஸ்காரங்க உக்கி போட வைக்கறாங்க, வீட்டுக்குள்ள இருந்த டீச்சர் உக்கி போட வைக்கறாங்க. சரி டீச்சர், எனக்கு பாத்ரூம் போன டீச்சர். டீச்சர், ஐயோ டீச்சர். பெரியவங்க பூரா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க பூரா செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்குங்க. தயவுசெய்து டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த குழந்தைகளுக்காக பாட புத்தகத்தை வச்சு ஏதாவது படிக்க சொல்லுங்க. வாழ்க்கையை பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுங்க. அப்புறம் படித்த குழந்தைகளா நீங்களாம் என்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. ஆ சரியா? பாய் பாய்.